second Corinthians chapter 4 verse 18 ரெண்டு கொரிந்தியர் 4 ஆம் அதிகாரம் 18 ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெரியப்படுத்துகிறார் காணக்கூடிய காரியங்கள் அநித்தியமான காரியங்கள் அப்படி என்றால் அவைகள் நிலைத்து நிற்காது காணக்கூடாதவைகள் நித்தியமானவைகள் அநித்தியமான காரியங்கள் என்று சொன்னால் நம் கண்களினால் காணக்கூடியவைகள் அவைகள் அநேக காலம் நிலைத்திருக்காது ஆனால் நாம் கண்களினால் காணக்கூடாதவைகள் நித்திய காலம் நிலைத்திருக்கும் காணக்கூடியவைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் அன்றாடம் பார்க்கிற வீடுகள் வாகனங்கள் மனிதர்கள் எல்லாவிதமான உலகத்தரமான பொருட்கள் எல்லாம் கூட கண்களினால் காணக்கூடியவைகளாக காணப்படுகிறது அவைகள் நித்தியமானவைகள் அல்ல மனிதர்கள் அநித்தியமானவர்கள் காரணம் நம் சிறுவயதிலே நாம் பார்த்த அநேகர் இப்பொழுது உயிரோடு இல்லை ஒரு காலத்திலே நாம் கண்ட ஜனங்கள் இப்பொழுது அவர்கள் இல்லை காரணம் அவர்கள் மறித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் சில பொருட்களை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் கையினால் தொட்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அவைகள் நம்மிடத்திலே இல்லை தேவ பிள்ளைகளே எவைகளை நாம் காண்கிறோமோ அவைகளெல்லாம் அநித்தியமானவைகளாகவே காணப்படுகின்றன நீங்கள் பார்க்கிற காரியங்களின் மேலே நம்பிக்கை வைத்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் உங்கள் கண்களினால் காண்கிற எல்லா காரியமும் ஒரு நாளிலே கடந்து போகும் உங்கள் கண்களுக்கு கவர்ச்சியாக காணப்படுகிற காரியங்கள் உங்களை ஈர்க்கிற எல்லா காரியங்களும் கூட ஒரு நாளிலே கடந்து போகும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது எனவே நீங்கள் காண்கிற காரியங்களையே அதிகமாக நம்பியிருந்தால் நிச்சயமாகவே ஒரு நாளிலே நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள் உங்கள் கண்களினால் காண்கிற வீடுகளாக இருக்கலாம் பதவிகளாக இருக்கலாம் வாகனங்களாக இருக்கலாம் ஒருவேளை மேன்மையாக இருக்கலாம் இவைகள் எல்லாம் கூட ஒரு நாளிலே அநித்தியமானவைகளாக மறைந்து போகும் ஒரு நாளிலே உங்களுடைய சரீரம் கூட மறைந்து போகும் என்பதை மறந்து போகாதே எனவே இந்த உலகத்திலே அநித்தியமானவைகளும் நித்தியமானவைகள் என்று சொல்லி இரண்டு விதமான காரியங்கள் இருக்கின்றன நீங்கள் அநித்தியமான காரியங்களை நோக்கி பார்க்காமல் நித்தியமான காரியங்கள் மேல் உங்களுடைய சிந்தையை திருப்பும் பொழுது நீங்களும் நித்திய காலம் நிலைத்திருப்பீர்கள் அவைகளை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம்

மத்தையு ஆறு பத்தொன்பது இருபதிலே பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை தேவன் எங்கே பணத்தை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கிறார் பரலோகத்திலே பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் பரலோகத்தில் சேர்த்து வைக்க எந்த இடத்துல பூமியிலே நாம் பணத்தை போட வேண்டும் எஸ் சேமிக்க எஸ் பணத்தை போட வேண்டும் நீங்கள் பணத்தை சேமிக்க எங்கே பணத்தை போட வேண்டும் தேவன் எங்கே சேமிக்க சொல்கிறார் அதன் வங்கி நிலையம் எங்கிருக்கிறது சபை பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க நீங்கள் சபைக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் சபையின் தேவைகளுக்கும் சபையில் நடக்கிற ஊழியத்தினுடைய எல்லா தேவைகளுக்கும் கூட மிஷினரி ஊழியங்களுக்கும் எல்லா விதமான ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் கூட பரலோகத்திலே உங்களுடைய கணக்கிலே சேர்க்கப்படும் என்பதை மறந்து போக வேண்டாம் நீங்கள் பரலோக வங்கியிலே பணத்தை சேமித்தால் பூமியில் இருக்கும் அதன் பலனை நீங்கள் காண்பீர்கள் எப்பொழுது நீங்கள் அதை காண்பீர்கள் தெரியுமா விழுங்கார் படியிடும் பொழுது அதை நீங்கள் காண்பீர்கள் விழுங்கார் படியிட்டு தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே நான் உமை நோக்கி பார்க்கிறேன் என்னிடத்துல பணம் இருக்கும் பொழுது நான் உமக்கு கொடுத்தேன் ஊழியத்து கொடுத்தேன் என்று நீங்கள் ஜபிக்கும் பொழுது நான் பணத்திலே உண்மையாக இருந்தேன் உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் விதைத்தேன் என்று சொல்லும் பொழுது தேவன் அதை கண்ணோக்கி பார்ப்பார் என்னை நினைத்துப் பாரும் என்று சொல்லி எஸ் ராஜாவும் தேவனுடைய சமூகத்திலே அவர் ஜெபித்தார் அவருடைய எல்லா பணத்தையும் கூட தேவனுடைய சபைக்கு செலவு செய்தார் தேவாலயத்தை செப்பனிட அவருடைய பணத்தை அவர் செலவு செய்தார் ஆலயத்திலே மறுசீரமைப்பு பணியை அவரும் அவருடைய மனைவியும் பார்த்து நேர்த்தியாக செய்தனர் எல்லா காரியங்களையும் கூட தன்னுடைய சொந்த வீட்டை செப்பனிடுவது போல ஆலயத்தை அவர் செப்பனிட்டார் இப்பொழுது அவர் வியாதிப்பட்டார் ஏசையா தீர்க்க தரிசி அவனிடத்துல வந்து கூறுகிறார் ராஜாவே நீ மறிக்க போகிறாய் உன்னுடைய காரியங்களை சீர்படுத்து என்று அவர் சொன்னார் உனக்கு வந்திருக்கிற வியாதி கொடிய வியாதி நீ மறிக்க போகிறாய் என்று சொன்னார் இது தீருகிற ஒரு வியாதி அல்ல தீராத வியாதி நீ மறிக்கப் போகிறாய் என்று அவர் சொன்னார் இதிலிருந்து நீ விடுதலை பெற என்று அவர் எச்சரித்தார் அந்நாட்களில் வியாதி பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அப்பொழுது என்னும் தீர்க்கு தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர்மது வீட்டு காரியத்தை ஒழுங்கு நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் நீ மறித்து போவாய் என்கிற செய்தி கேட்டவுடன் அவன் சுவமாக திரும்பினான் காரணம் மனிதர்களை அவன் காணாமல் தேவனை கண்டு செபித்தான் எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே என்னிடத்தில் பணம் இருக்கும் பொழுது நான் எவ்விதமாக வாழ்ந்தேன் உம்முடைய ஊழியத்திற்காக எவ்வளவு பணத்தை நான் கொடுத்தேன் என்கிற காரியங்களை ஒரு விசை ஆண்டவரே வர என்று ஜபித்தான் ஒருவேளை நீங்கள் வெளியிலே சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் உள்ளத்திலே வேதனையும் வருத்தமும் துக்கமும் காணப்படலாம் ஆனால் தேவன் உங்களுடைய கண்ணீரை மாற்ற இருக்கிறார் உங்கள் அறைக்குள்ளாக சென்று கண்ணீர் விட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் மனிதர்கள் உங்களுடைய கண்ணீரை காணாமல் போனாலும் தேவன் உங்களுடைய அழுகையை அவர் காண்கிறார் யார் கண்டாலும் காணாவிட்டாலும் தேவன் அதை கண்டு உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார் ஐந்தாம் வசனத்தில் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார் ஒரு தந்தியை போல உடனடியான பதில் யாரெல்லாம் கூட உடைந்த உள்ளத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கிறார்களோ அவர்கள் ஜெபத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார் அநேகர் கடன் பிரச்சனை நிமித்தம் அழுது கொண்டே காணப்படுவார்கள் நாம் மனிதர்களை நோக்கி அழ வேண்டாம் மாறாக தேவனை நோக்கி செபிக்க வேண்டும் ராஜா ராணியை பார்த்து அழவில்லை ராணி நான் போகிறேன் என்று அழுதால் ராணியால் ஒன்றும் செய்ய முடியாது ராணி எந்த காரியத்தையும் கூட மாற்ற முடியாது ராஜா ராணி நோக்கி பார்க்க கூடாது ராஜாதி ராஜாவை நோக்கி பார்க்க வேண்டும் ராணியை நோக்கி பார்த்து அழுதால் ராணி இன்னுமாக கலக்கம் அடைவாள் என் பிள்ளைகளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று ராணி அழுவாள் ஆனால் நீங்களோ ராஜாதி ராஜாவை நோக்கி ஜபிக்க வேண்டும் இவர் எப்பொழுது ஜபித்தாரோ தேவன் பதில் கொடுக்கிறார் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் நான் உன்னை சுகமாக்குவேன் என்றார் தேவ ஜனங்களே இசைக்கிய ராஜாவை தேவன் ஏன் சுகமாக்கினார் தெரியுமா இவருக்கு ஆரோக்கியம் இருக்கும் பொழுது இவருக்கு ஞானம் அதிகமாக காணப்படும் பொழுது தேவனுடைய ஊழியத்திற்காக அவைகளை செயல்படுத்தினார் இவருடைய கையிலே பணம் அதிகமாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை செப்பனிடவும் தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் கூட அவருடைய பணத்தை அவர் செலவு செய்து தேவ அவர் ஸ்தாபித்தார் இவர் பணத்தை எங்கு சேமித்தார் என்று இப்பொழுது சொல்லுங்கள் பார்ப்போம் அனைவரும் சொல்லுங்கள் எந்த சேமித்தார் இவர் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தார் தேவன் தகுந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்தார் நம்முடைய ஏடிஎம் சென்டரில் வரும் ஆனால் இங்கே தேவன் சுகம் கொடுக்கிறார் ஆரோக்கியம் கொடுக்கிறார் ஆயுஷ் நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார் வரும் ஆனால் இவர் தேவனுடைய ஊழியத்திற்கு பணத்தை செலவு செய்தபடினால் பதினைந்து ஆண்டுகள் ஆயுஷ் நாட்களை தேவன் கூட்டிக் கொடுத்தார் பதினைந்து ஆண்டுகளை தேவன் கூட்டிக் கொடுத்தார் யார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடும் மருத்துவர்களோ விஞ்ஞானிகளோ ஆயுஷ் நாட்களை கூட்டிக் கொடுக்க முடியாது அவர்களுடைய ஆயுஷ் நாட்களை அவர்கள் நிர்ணயிக்க முடியாது அது சாத்தியமில்லை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் பத்து ஆண்டுகள் அதிகமாக வாழ வேண்டும் என்றால் பதினைந்து ஆண்டுகள் ஆனாலும் இருபது ஆண்டுகள் ஆனாலும் ஜீவன் கொடுக்கிற தேவனை நோக்கி பார்ப்பது அவசியம் ஜீவன் தருகிறவர் தேவன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும்

Pray to God Lord I want to have எனக்கு வீடு வேணும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். May the Lord provide you house. தேவன் உங்களுக்கு கொடுப்பார். So we'll pray for a house in heaven and get repent and follow Jesus. They may the Lord bless you with a new house. பரலோகத்திலே வாசஸ்தலத்திற்காக தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். பிற்பாடு தேவன் உங்களுக்கு பூமியிலே வீட்டை கொடுப்பார். முதலில் பரலோகத்தில் வீடு சொல்லுங்க. அது நித்தியமானது. பூமியிலே உங்களுக்கு வீடு வேண்டுமா? நிச்சயம் தேவை. நாம் இங்கு வாழ வேண்டும். எனவே தேவன் இந்த பூமியிலே உங்களுக்கு ஒரு தற்காலிகமான வாசுஸ்தலத்தை கொடுப்பாராக பொதுவாக மற்றவர்கள் பார்வையிலே வீடு நிரந்தரமான ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய கண்ணோட்டத்திலே எவ்வளவு பெரிய வீட்டிலே அரண்மனையில இருந்தாலும் கூட அது தற்காலிக வாசுஸ்தலமாகவே காணப்படுகிறது நமக்கு நித்திய வாசுஸ்தலம் பரலோகத்திலே காணப்படுகிறது ஒவ்வொரு பறவைக்கும் கூடு இருப்பது போல தேவன் உங்களுக்கும் ஒரு வீட்டை கொடுப்பாராக விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேளுங்கள் தேவ நிச்சயமாக உங்களுக்கு தந்தருவார் அடுத்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் உங்களுடைய பணம் நித்தியமானவைகள் அல்ல உங்களுடைய வீடு அநித்தியமானது

நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் தான் அவைகள் அல்ல உங்களை வேதனைப்படுத்துகிற வாட்டுகிற எல்லா பிரச்சனைகளும் நித்தியமானவைகள் அல்ல அவைகளும் ஒரு நாளில் நிச்சயம் கடந்து போக போகிறது நீங்கள் நிச்சயம் விடுதலை பெறுவீர்கள் உங்களுடைய வேதனை அநித்தியமானது

அவர் தள்ளாடுகிற அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகிறார் அவர் தலை தலைமுடியும் எழுந்து போகிறார் நடுத்தர வயதிலிருந்து கொஞ்சம் முதியவராக மாறுகிறார் ஒரு காலத்திலே கிளீன் சேவோடு இருந்தார் இப்பொழுது தாடியோடு அவர் முதிர்ந்தவராய் காணப்படுகிறார் ஷேவ் பண்ண அவருக்கு விருப்பமில்லை காரணம் அவருடைய கை நடுக்கம் அடைகிறது ஒரு காலத்திலே முகசவரம் செய்யாமல் வெளியே போக மாட்டார் ஆனால் இப்பொழுது செய்ய முடியவில்லை அடுத்தது படுக்கையில் இருந்தார் அடுத்தபடியாக மரணத்தை அவர் சந்திக்கிறார் உங்களுக்கு அது பிடிக்காமல் காணப்படலாம் ஆனால் மறித்த பிற்பாடு எலும்புகள் தான் மிஞ்சும் இதுதான் நம் வாழ்க்கை இதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இட்ஸ் எ டெம்பரரி பாடி வி ஆர் லுக்கிங் பட் தேர் இஸ் எ ஸ்பிரிட் வித் இன் இன்சைட் ஆஃப் இட் அனித்தியமான சரீரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்குள்ளாக நித்தியமான ஆவி இருக்கிறது திஸ் இஸ் நாட் மேன்ஸ் லைஃப் மை பிரதர் இது மனித வாழ்க்கை அல்ல சாகலாம் மரணம் இல்லை அது பரலோகம் சென்றடைகிறது நித்தியமானதாய் காணப்படுகிறது சரீரம் அநித்தியமானது உங்க வாழ்க்கையில காணப்படக்கூடிய நித்திய காரிகள் குறித்து நான் சொல்ல போகிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் உங்களோட வாழ்க்கையில எந்த காரியங்கள் நித்தியமானவைகள் மனிதருடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் நித்தியமானவைகளாக காணப்படுகின்றன தேவ நித்தியமானவர்

And uh, fourthly, love is eternal. <laughs>

என்னை விசுவாசித்தால் நான் உங்களை பரலோகம் கொண்டு போவேன் என்று மனிதர்களில் இயேசு ஒருவரே நமக்கு வாக்கு தத்தம் செய்து நிறைவேற்றுகிறார் only god who assured human beings if you follow me if you trusted me if you believe me i will give you heaven विश्वासित பின்பற்றினால் நான் உங்களுக்கு பரலோகம் தருவேன் என்று மனுகுலத்திற்கு வாக்குறுித்த ஒரே தேவன் நாம் ആരാധிக்கிற நம்முடைய தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்திலே நித்தியமானவர்களும் அநித்தியமானவைகளும் இருக்கின்றன நிரந்தரமானவைகள் நிரந்தரமற்றவைகள் இருக்கின்றன எவைகள் அநித்தியமானவைகள் எவைகள் நித்தியமானவைகள் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே எவைகள் நிலையானவைகள் எவைகள் நிலையற்றவைகள் என்பதை குறித்ததான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் அதை குறித்து நாம் இப்பொழுது தியானித்தோம் நாம் ஜபிக்கப் போகிறோம் நித்திய தேவனை நோக்கி ஆண்டவரே நிர்நித்தியமானவர் நித்தியமானவர் என்னுடைய ஆவி நித்தியமானது பரலோகம் நித்தியமானது நரகமும் நித்தியமானது நித்திய ஜீவன் நித்தியமானது ஆண்டவரே நான் உமை நோக்கி பார்க்கிறேன் என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் ஜபிக்க போகிறோம் things on earth is not permanent i was thinking it permanent but they are not permanent உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நித்தியமானவைகள் அல்ல அவைகள் நித்தியம் என்று இந்த நாள் வரை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் today understand the permanent things are in heaven வர் பரலோகத்தில் இருக்கிற காரியங்களே நித்தியமானவைகள் நித்தியமானவர் பரலோகத்தில் இருக்கிறனுடைய நித்தியமானது என்று இந்த நாளில் நான் புரிந்து கொண்டேன் என்னுடைய இருக்கிற ஆவி நித்தியமானது எங்களுக்கு நீர் தேவை எனக்கு நீர் தேவை காரியங்களை நோக்கி பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நான் எழுந்து போகக்கூடாது காரியங்களை விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கையை நான் நஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆண்டவரே I don't want any temporary things oh God but I want eternal God God is eternal Holy Spirit is eternal heaven is eternal Jesus I need you En vaalkil anithiyamaana kaaryangal vendam Devanen neer nithiyamaana var Parashuvaanavar en neer nithiyamaana var Yesuvaanavar en neer nithiyamaana var neer var vendum Oh Lord on this earth money house clothing இந்த உலகத்திலே பணம் வீடு வாகனம் உடைகள் எல்லாம் கூட அனித்தியமான வேகல் ஆண்டவரே but கொண்டு நித்தியமான காரிங்களே பெச்சுக்குள்ள தேவனனுக்கு கிருபை தாரும் என்னை பெலப்படுத்தி அபிஷேகிப்பீராக ஏசுவி நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்